Good afternoon, myself Dr. Gaayathri. I work as a junior consultant in Anand ENT Hospital, Coimbatore. இன்றைக்கி என்ன டிசீஸ் பார்க்க போகிறோன்னா, குழந்தைங்களுக்கு ரொம்ப காமனாக இருக்கிற அடினோடான்சிலைட்டிஸ் அப்படிங்கிற டிசீஸ் பற்றி. ஸோ இந்த அடினாய்ட்ஸ்னால் என்ன, டான்சில்னா என்னென்னா, இது ஒரு நார்மலான லிம்ஃபாய்ட் டிஷ்யூ. ஸோ எங்கே இருக்குன்னா, அடினாய்ட்ஸுங்கிறது மூக்குக்கு பின்னாடியும் டான்சிலுங்கிறது அது வந்து தொண்டையிலையும் இருக்கும். ஸோ இது எப்போ ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னா, ரொம்ப ஸ்வீட் சாப்பிட்டா, சில் ஐட்டம்ஸ், சாக்லேட்ஸ், ஐஸ்கிரீம்ஸ் இதெல்லாம் சாப்பிட போப்போ வந்து ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆக போகுது, அக்ரிவேட் ஆக போகும்போது இந்த அடினாய்ட்ஸும் டான்சில்ஸ் அதையும் வீங்கும். இதனால் என்ன குழந்தைங்களுக்கு ப்ராப்ளம் வரும்னா, முழுங்கு போந்து அவங்களுக்கு ரொம்ப வலி இருக்கும், அவங்களால மூக்கு வழியாக மூச்சு விட முடியாது, அதனால் வாயை திறந்துட்டே தூங்குவாங்க, ஃபீவர், ஜாயிண்ட் பெயின் இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வரும். ஸோ இதில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நியர்பை ஒரு ENT பார்த்து ஒரு ஆன்டிபயோட்டிக்ஸ் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ எப்போதுமே இதே மாதிரி மூக்கில் தொடர்ந்து சளி வந்துட்டே இருக்குது, ப்ராப்ளம் ஆகிட்டே இருக்குன்னா, இதனால் என்ன காம்ப்ளிகேஷன் ஆகும்னா, மூக்கு வழியாக மூச்சு விட முடியாததுனால மூளைக்கு போகிற ஆக்சிஜன் லெவல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே இருக்கும், ஏன்னா வாய் வழியாக மூச்சு விட்டுட்டே இருக்கிறதுனால. ஸோ அடினாய்ட்ஸ், டான்சில் ரெண்டுமே வீங்கு போந்து இந்த க்ரோத் ஃபேக்டர் ரெகுலேட் ஆகிறதுலாம் கம்மியாகும், அதனால் அவங்களுக்கு வந்து ஹைட்டும் வெயிட்டும் அந்த ஏஜுக்கானது வராது. அதே மாதிரி அவங்களோட இன்டேக் எல்லாமே ரொம்ப கம்மியாகும், அந்த மூளைக்கு போகிற ஆக்சிஜன் லெவல் கம்மியாக போப்போ வந்து அவங்களால எவ்வளோ தூங்கினாலும் மார்னிங் ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்காது, படிப்பில் ஒரு கான்சன்ட்ரேஷன் இருக்காது, அவங்க படிக்கிறது எல்லாமே ரொம்ப சீக்கிரம் மறந்துடும். ஸோ எப்போ இது ரொம்ப காமனாக 3 to 10 இயர்ஸ் வரைக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம் அடிக்கடி வரும். ஸோ அடிக்கடி வந்து 3 to 10 இயர்ஸ் வரைக்கும் இருக்குன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் மாதிரி ஒரு ஸ்ப்ரே அண்ட் இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் மாதிரி ஐஸ்கிரீம், ஸ்வீட்ஸ் இதோட ஃப்ரீக்குவன்சியை கம்மி பண்ணி எடுக்கலாம். இல்லை ஆனால் எப்போதுமே ப்ராப்ளம் வந்துட்டே இருக்குது, இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் வருதுன்னா, இந்த க்ரோத் ஸ்பர்ட் வந்து ஸ்டாப் ஆகிறதுக்கு முன்னாடியே சர்ஜரி பண்ணோன்னா கண்டிப்பாகவே நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஸோ பின்னாடி வந்து ஒரு 12 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த க்ரோத்தோட ரெகுலேஷன் ஃபேக்டர்ஸ் எல்லாமே அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா சர்ஜரி அட்வைஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் வந்து எப்போ சொல்கிறோன்னா, அடிக்கடி ஒரு வருஷத்துக்கே ஒரு 7 எபிசோட் வந்து கிட்டத்தட்ட அவங்களுக்கு அடிக்கடி த்ரோட் பெயின் வருது, காதுக்கு ரொம்ப சிவியராக அடினாய்ட்ஸ் எல்லாமே நீங்கள் போப்போ வந்து காதுக்கு சீல் போகும், அதுக்கப்புறம் அவங்களால வாய் வலி, வாயை திறந்து வச்சுட்டே மூச்சு விடுவாங்க, வாயில் நுர வரும், பல் எத்த ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் வரப்போப்போ வந்து கண்டிப்பாக வந்து நியர்பை ஒரு ENT கன்சல்ட் பண்ணிவிட்டு இதர் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டோ இல்லை சர்ஜரியோ பண்ணுறது வந்து அட்வைசபிள். ஸோ சர்ஜரி வந்து இது ஒரு பெரிய சர்ஜரி கிடையாது, இது வந்து ஒரு டே கேர் ப்ரொசீஜர் மாதிரி. சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் டைமே ஒரு 20 மினிட்ஸ் தான். ஸோ மார்னிங் சர்ஜரி அண்ட் ஈவினிங் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இந்த ப்ராப்ளம்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு அவேர்னஸ் இருக்கும். ஸோ இந்த காம்ப்ளிகேஷன் வரதுனால அந்த க்ரோத் ரெகுலேஷன் பீரியட் வரைக்கும் ஒரு 3 to 10 இயர்ஸ் வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு 12 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த சதை வந்து நார்மலாகவே அது ரிக்ரெஸ் ஆகி கம்மியாயிரும். ஸோ அந்த இன்பிட்வீன் அந்த ஏஜ் குரூப் வந்து கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது இட் வில் ஹெல்ப்ஃபுல். தேங்க்யூ.